விரல் கணிதம் என்றால் என்ன? பதில்: கடினமான கணக்குகளுக்கு விரல்களை வைத்து சுலபமாக விடை கண்டுபிடிக்கும் ஒரு முறைக்கு பெயர்தான் விரல் கணிதம் என்பதாகும். இந்த விரல் கணிதத்தை ஊரில் உலகத்தில் பல பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் யாராவது கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே போய் நீங்கள் கற்றுக்குங்க. மேட்டுப்பாளையத்தில் எனது நண்பர் விஜய் அப்படிங்கிறவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல வருடமாக இதை கற்றுக் கொடுத்து வருகிறார். நான் அவரை அழைத்து அவரிடம் உள்ள பல கலைகளை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனது ஸ்டுடியோவில் ஒரு மணி நேரம் அவரை உட்கார வச்சு ஷூட்டிங் எடுத்து அந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று, விரல் கணிதம் மூலம் விடை காண்பது எப்படி அப்படின்னு ஒரு 4 நிமிட வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது, ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படின்னு ஒரு 3 நிமிஷம் வீடியோ. 3, அனைத்து சிறிய பெரிய எண்களுக்கு எளிமையாக விரைவாக ஸ்கொயர் ரூட் விடை காண்பது எப்படின்னு ஒரு 6 நிமிஷம் வீடியோ. 4, கியூப் ரூட், இந்த சின்ன பெரிய எண்களுக்கு எளிமையாக எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 13 நிமிஷம் வீடியோ. 5வதா, 11வது வாய்ப்பாடு முதல் 1 கோடி வாய்ப்பாடு வரை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு 18 நிமிஷத்தில் இதை சொல்லி கொடுக்குறாரு. 6வது, 9வது வாய்ப்பாடையும் 19வது வாய்ப்பாடையும் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு 4 நிமிட வீடியோ. 7வதாக, 8ஆம் வாய்ப்பாடையும் 18ஆம் வாய்ப்பாடையும் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு 4 நிமிஷம் வீடியோ. மொத்தம் 1 மணி நேரம் வீடியோங்க. இதை மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு காமிச்சிட்டிங்கன்னா, குழந்தைகள் மாணவர்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருங்க. இந்த விஷயத்தை டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் நேரடியாக உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த 1 மணி நேர வீடியோவை முழுசாக பொறுமையாக பாருங்கள். நண்பர் விஜய் உங்கள் பள்ளி கல்லூரியில் வந்து வகுப்பெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அவரை நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா 9842616790 அல்லது 9629166431 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் நேரடியாக. நண்பர் விஜய் அவர்கள் யூடியூப் சேனலில் ஒரு 175 வீடியோக்களை போட்டிருக்காரு. நேரம் இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் பாருங்கள். யூடியூப் சேனல் பேர் விஜய் மெமரி அண்ட் ஈஸி மேக்ஸ். இவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நான் ஒவ்வொன்றா பதிவு செஞ்சு யூடியூப்பில் போடுறேங்க, வெயிட் பண்ணுங்கள். இவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குதுங்க, இது வெறும் 30 ரூபா தான். இந்த புத்தகத்தை பல்வேறு விஷயங்கள் இருக்குது. வெறும் 30 ரூபாய்க்கு ஒரு புக்குங்க. அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேனே. 1, மெமரி டிப்ஸ். 2, எக்ஸாம் டிப்ஸ். 3, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறது. 4, பிரைன் அண்டு ஐ பவர் எக்ஸசைஸ். 5, ஃபார்முலா ஈக்குவேஷனாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. 6, சூப்பர் பவர் மெமரி. 7, ஈஸி மேக்ஸ். 8, ஸ்பீடு மேக்ஸ். 9, டெஸ்ட் அண்டு டிவிசிபிலிட்டி. 11, ரூபி மேக்ஸ். 12, ஸ்கொயர் ரூட்டையும் கியூப் ரூட்டையும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. 13, ஃபிங்கர் மேக்ஸ். 14, தமிழில் எழுத்து பிழையின்றி எழுதுவது எப்படி டிப்ஸ். 15, நல்ல படங்கள். 16, கோவப்படாமல் இருக்க கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஐடியா. 17, ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கல்வியின் முக்கியத்துவம். 18, நல்ல பழக்கங்கள்னா என்ன. 19, மரங்களின் பயன்கள். 20, ஆரோக்கிய குறிப்புகள். 21, செல்ஃபோன் பொது விழிப்புணர்வு. 22, நியூமரிக் மேக்ஸ். 23, இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். இப்படி ஒரு 30 ரூபா புக்கில் 23 விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். கொரியரில் புத்தகம் வேணும்னா 9629032767 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் கொரியரில் வாங்கி அதை நீங்கள் படிங்க. ஆன்லைனில் அந்த புக்கு வேணும்னா
ami.com aammii.com அதில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற நல்ல மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல மனிதர்கள் இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. அவங்ககிட்ட இருக்க விஷயத்தை நம்ம உலக மக்களுக்கு கொண்டு போவோம். நல்லவங்கள்லாம் ஒன்று சேருவோம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஊரில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். பானு வீட்டு கல்வி முறையின் 16வது கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் மார்ச் 7ஆம் தேதி 2020 சனிக்கிழமை நடக்குது. வந்து கலந்துக்குங்க. காலையில் 9:30 சாயந்தரம் 6:30 வரைக்கும். கல்வி சம்மந்தமாக யாருக்காவது கேள்வி இருந்தால் நேரில் வாங்க, புரியும். மேலும் விவரங்களுக்கு 9994221007. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போது அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன், முழுசாக பாருங்கள். வணக்கங்க, என்னுடைய பேர் விஜய். நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க. கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், பிரின்ஸிபல் ஆகணும், கரஸ்பாண்ட் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன லட்சியம்னா, வாழ்க்கையில் 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 1 கோடி மாணவ மாணவிகளுக்கு இந்த நினைவாற்றல் தன்னம்பிக்கை பயிற்சி அளிக்கணும். மெமரி, ஈஸி மேக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கணும் ஆம்பிஷனுங்க. டெய்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, டெய்லி ஸ்கூல்ஸ், காலையில் ஒரு ஸ்கூல், மதியம் ஒரு ஸ்கூல் ட்ராவல் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இது வரைக்கும் 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரணும் லட்சியங்க. இது வரைக்கும் 21 லட்சம் பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேங்கிறத நான் மனசார மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாங்க, டேபிள்ஸ்லாம் எப்படி ஈஸியாக போடுறது, மல்டிப்ளிகேஷனு, ஓகேங்களா, கியூபுக்கெலாம் எப்படி 1 செகண்டில் போடுறது, அதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஹீலர் பாஸ்கர் சாருக்கு நான் மீண்டும் ஒருமுறை மனசார நன்றி தெரிவிச்சுட்டு இந்த கிளாஸ் நான் தொடங்குறேங்க. இப்பொழுது விரல் கணிதம், அதாவது விரல்களை பயன்படுத்தி எப்படி கணக்கு போடுறதுன்னு 4 நிமிடத்தில் திரு விஜய் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கங்க. இப்போ விரல் கணிதம், நம்ம கை விரலையே கணக்கு போட்டுடலாங்க. ஃபிங்கர் மேக்ஸ், 9 டேபிள், 9வது வாய்ப்பாடு கை விரலே போடும் முறை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 1 நிமிடம் கவனித்தீங்கன்னா போதும், வாழ்நாள் ஃபுல்லாக 9வது வாய்ப்பாடு கை விரலே போட்டுடலாம். இப்படி கை வச்சுக்கணுங்க. இப்படி கை வச்சுட்டு ஒவ்வொரு விரலுக்கும் பேர் வைக்கணும். கவுண்டிங் ஸ்டார்ட் வித் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர், உங்களோட இடது கை கட்ட விரலேருந்து பேர் வைக்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாங்க. 1st finger 1, second finger 2 3 4 5 6 7 8 9 10. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1 இடது கை கட்ட விரலேருந்து பேர் வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது எந்த நம்பரை 9ஆல் பெருக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பரை மடக்குனா விட கையில் இருக்கும். இன் விச் நம்பர் மல்டிப்ளிகேஷன் வித் 9, ஃபோல்டிங் தட் நம்பர் வி கெட் ஆன்சர். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ 3 × 9 சொன்னாங்கன்னா தேர்ட் ஃபிங்கரை மட்டும் மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 2, மடக்கிறதுக்கப்புறம் 7, 27. 3 9s 27. இப்போ 3 × 9 கேட்டாங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3வது வரல மட்டும் மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 2 வரல் இருக்குது, மடக்கிறதுக்கப்புறம் 7 வரல் இருக்குது. 27, 3 9 27, 3 9 27. 4 × 9னா 4வது வரல மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 3, மடக்கிறதுக்கப்புறம் 6 36, 9 9 36. இப்போ 7 × 9 கேட்டாங்கன்னா 7 மடக்கணும், 7th finger மடக்கணும். 9 × 7 சொன்னாலும் 7 தான் மடக்கணும், 7 × 9 சொன்னாலும் 7 தான் மடக்கணும். இப்போ 7 × 9 கேட்குறாங்க, 7th finger மடக்கியாச்சு. மடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஃபிங்கருங்க இருக்குது? 6. வெரி குட், அது ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 6. மடக்கிறதுக்கப்புறம் எத்தனை ஃபிங்கர் இருக்குது பாருங்க, 3. அப்போ ஆன்சர் எண்டிங் நம்பர் 3. அப்போ 6 3 சேர்த்து எழுதுங்க, 6 3 63. 7 9 63. 8 9 8th finger, 8 × 9, 8வது வரல மடக்கிக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 7, மடக்கிறதுக்கப்புறம் 2, 72, 8 9 72. ஓகேங்களா. இப்போது சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 × 3, 4 × 6, அதே கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ 2 × 3 கேட்டாங்கன்னா பெருக்கலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2, 2 கோடு போட்டுக்கணும்.
நிற்கிற மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கணும். பெருக்கலுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் மூணு. ஸோ படுக்கை வசமாக படுத்துட்டு இருக்க மாதிரி மூணு கோடு போட்டிங்கன்னா விட வந்தாச்சு, அவ்வளோதாங்க போட்டாச்சு. ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ, நின்றுட்டு இருக்க கோடும் படுத்துட்டு இருக்க கோடும், ஹரிசான்டல் லைனும் ஹரிசான்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே பேங்கிள்ஸ் குட்டி குட்டி வளையல் மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், ஆன்சர் இஸ் சிக்ஸ். டூ த்ரீ சார் சிக்ஸ், அவ்வளோதாங்க. இன்னொரு சொல்கிறேங்க, த்ரீ இன்ட்டு ஃபோர் கேட்டாங்கன்னா பெருக்கலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் த்ரீ, மூணு கோடு போட்டாச்சு. பெருக்கலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் நாலு, ஃபோர் லைன்ஸ் இப்படி போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு ரெண்டு எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதை எண்ணிங்கன்னா எண்ணிக்கை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்தாச்சு. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல், ஆன்சர் இஸ் டுவெல். முன்னா பன்னெண்டு. தேங்க்யூங்க. இப்பொழுது ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு மூன்று நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வணக்கங்க. இப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறோங்க, ஜென்ரல் மெமரி டிப்ஸ். பொதுவாக மறக்காமல் இருக்கிறதுக்கு நாலு மிக முக்கிய ஐடியா இருக்குதுங்க. அந்த ஆலோசனைகள் நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக மருந்துங்கிற பேச்சே இடமே கிடையாதுங்க. பொதுவாக எதுக்காக மறக்கிறோம் பார்த்தீங்கன்னா பூட்டுவோம், பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் சில பேர் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க, மறுபடி திரும்பி பார்க்க பூட்டை பார்ப்பாங்க, அது கிட்ட போய் இழுத்து பார்ப்பாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாழ்பால் போட்டு நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, பக்கத்தில் எழுப்பி தாழ்பால் கரெக்டாக செட் பண்ணிட்டு வாங்க, ரெஸ்ட் ரூம் லைட் ஆஃப் பண்ணிக்க பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிக்க பார்த்துட்டு வாங்குவாங்க. சில பேர் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம் வந்துட்டு இப்போதுக்கு இங்கே வந்தேன்னு தலையை சுடிவாங்க. சில பேர் ஃப்ரிட்ஜ் அல்லது பீரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போதுக்கு நான் பீரோ ஓப்பன் பண்ணிக்க நினைப்பாங்க. சில பேர் அதையும் தாண்டி குளிப்போம், குளித்து முடிச்சுட்டு மூஞ்சிக்கு சோப் போட்டு நல்லே மறந்துடுவாங்க, இன்னொரு தூரம் சோப் போடுவாங்க. அப்போ யாருக்கும் மறதி கிடையாது, கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியாததில்ல, பூட்டும் போது கை பூட்டுது, கவன வெளிப்பக்கம் இருக்குது. அப்போ எதை செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சால் மறக்காது. கவனத்தோடு செய்கிறதுக்கு நாலு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட் ஐடியா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும். எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன், சொல்கிற சொற்களின் மூலமாக வெளியில் இருக்க கவனம் அங்கே வந்துடும், மறக்காது. ஓகேங்களா? மெதுவாக சொன்னால் போதுங்க, நீங்கள் பாட்டு பூட்டிட்டு நான் பூட்டிட்டேன் அப்படி சொன்னால் திருடேன், தேங்க்யூ நான் தூக்கிட்டு போயிடுறேன் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை சொன்னால் போதும், மெதுவாக சொன்னால் போதும். செகண்ட் ஐடியா, சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படின்னா பூட்டிட்டேன் தாழ்பால் போட்டேன்னு சொல்கிற கூச்சமாக இருக்குன்னா செஞ்சதை கண்ணை மூடி மனசில் படமாக பார்த்தா மறக்காது. செஞ்சதை கண்ணை மூடி மனசில் படமாக பார்த்தா மறக்காது. இப்போ எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன்னு சொல்கிறது கூச்சமாக இருந்துச்சுன்னா பூட்டின சம்பவத்தை ஒரு செகண்ட் மனசில் படமாக பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, நம்ம வெளியே கிளம்போது, வீட்டிலேருந்து வெளியே கிளம்போது ஒரு நாளாவது நம்ம ட்ரெஸ்ஸை தேடி இருக்கோங்களா? கிடையாது. செப்பல் தேடி இருக்குமா? இல்லை. என்ன காரணம்? அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம், பெர்மனன்ட் பிளேஸ். ட்ரெஸ்ஸுன்னா பீரோக்குள்ளே தான், நிலையான ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம், செப்பல்னா வாசப்படையில் தான். அப்போ மூணாவது ஐடியா என்னென்னா, மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு இடத்த தனியாக ஒதுக்கிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக வச்ச இடம் மறக்காது. கடைசி ஐடியா, பொதுவாக மறக்காமல் இருக்கிறது நாலாவது ஐடியா என்னென்னா, எந்த பொருளை எங்கிருந்து எடுத்தாலும் அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா பாதி பிரச்சனை ஓவருங்க. எடுத்த பொருளை எடுத்துல வைக்கணும். தேங்க்யூங்க. இப்பொழுது ஸ்கொயர் ரூட், சிறிய மற்றும் பெரிய எண்களுக்கு ஈஸியாக எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத ஆறு நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் வந்து கியூப் ரூட்டுக்கு இங்கிலீஷில் வந்து கியூப் ரூட், தமிழில் வந்து கனமூலம். ஸ்கொயர் ரூட்டுக்கு தமிழில் வந்து வர்க்கமூலம். ஓகேங்க. இப்போ கியூப் ரூட் இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ஸ்கொயர் ரூட் வந்து இன்னும் எளிமைப்படுத்தி போட முடியுங்க. என்ன இப்போ தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்கொயர் பற்றி தெரிஞ்சுக்கணும். எண்டிங் நம்பர் ஃபைவ் ஸ்கொயர், எண்டிங் நம்பர் ஃபைவ் ஸ்கொயர், எண்டிங் நம்பர் ஃபைவ் ஸ்கொயர் வர மாதிரி சம் சொல்லாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 85 ஸ்கொயர், அப்படியே போட்டே போகலாங்க. 95 ஸ்கொயர், 105 ஸ்கொயர்,
எட்ஸெட்ரா 1005 ஸ்கொயர் அப்படியே போட்டே போகலாம். எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் ஒரு மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 2 to 3 செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம். ஸ்கொயர்னா என்னங்க, அந்த நம்பரை அதே நம்பரால் மறுபடி மல்டிப்ளை பண்ணணும். 5 ஸ்கொயர்னா 5 × 5, மீனிங் என்னென்னா 5 ஸ்கொயர் என்ன மீனிங்னா 5 × 5, 5 × 5 = 25, 5 × 5 = 25. 15 ஸ்கொயர் என்னங்க, 15 × 15 = 225, 25 × 25 = 625, 35 ஸ்கொயர் 35 × 35 = 1225, 45 ஸ்கொயர் 2025, 55 × 55 = 3025, 65 ஸ்கொயர் 65 × 65 = 4225, 75 ஸ்கொயர் 5625, 85 ஸ்கொயர் 85 × 85 = 7225, 95 ஸ்கொயர் 95 × 95 = 9025, 105 ஸ்கொயர் 105 × 105 = 11025, இது 115 ஸ்கொயராக இருந்தால் 115 × 115 = 13225. நீங்கள் கேட்கலாம், விஜய் சார் எப்படி சார் டக்கு டக்கு டக்குன்னு ஒரே ஒவ்வொரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆன்சர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, அப்படி கேட்கலாம். எல்லாமே ட்ரிக்கு தாங்க, ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குதுங்க, அதை உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். இப்போ இதே ஸ்பீட்னால உங்களாலே சொல்ல முடியும். இப்போ உங்களை சொல்ல வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் 25 ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்க. 5 ஸ்கொயருக்கு முன்னாடி 5 ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதோட நெக்ஸ்ட் நம்பரில் இன்ட்டு பண்ணால் ஆன்சர். 2 × 3 = 6 போட்டாச்சு. 5 ஸ்கொயர் என்னங்க, 25. அப்போ ஆன்சர் போட்டாச்சுங்களா, 625, தட்ஸ் ஆல். பாருங்கள் 35 ஸ்கொயர் பாருங்கள், எது இன்ட்டு எதுங்க, 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குங்க, 3. அப்போ 3 × 3 கன்யூ நெக்ஸ்ட் நம்பர், 3 × 3 அடுத்த வர நம்பர் 4. முன்னாங் 12, 3 × 4 = 12. இந்த 5 ஸ்கொயரோட ஆன்சர் 5 × 5 = 25, அப்படியே போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இதே 75 ஸ்கொயர்னா 7 × 7 நெக்ஸ்ட் நம்பர் 8, 7 × 8 = 56, இந்த 5 ஸ்கொயர் 25, 5625. இதே 3 டிஜிட்டை வந்து என்ன பண்ணணும் பார்த்துடலாங்க. 105 ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை டிஜிட் வந்தாலும் 5 ஸ்கொயர்னு முடிஞ்சதுன்னா ஆன்சர் 2 to 3 செகண்ட்ல போட்டலாம். 11025 எப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 இருக்கு, 5 ஸ்கொயருக்கு முன்னாடி 10 × 10 = 11, 10 × 10 நெக்ஸ்ட் நம்பர் 11. அப்போ 10 × 11 சார் என்னங்க, 10 × 11 = 110. எந்த நம்பரை 10 ஆள் பிரிக்க சொன்னாலும் அந்த நம்பரை அப்படியே போட்டுட்டு 0 சேர்த்துக்கணும், 110. 5 ஸ்கொயர் 25, அப்போ 11025, 11025. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம், இதை வச்சு தான் ஸ்கொயர் ரூட் நம்ம அழகாக போட போகிறோம், தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறோம், அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வர்க்கம் மூலம் ரொம்ப ஈஸி, ஸ்கொயர் ரூட், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா, இப்போ கியூப் ரூட் ஃபார்முலா எழுதிங்க இல்லையா, 1³, 1, 2³, 8, 3³, 27, அந்த மாதிரி 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் சைடில் எழுதி வச்சுக்கணுங்க. ஸ்கொயர் என்னங்க, அதே நம்பரை 2 டைம்ஸ் இன்ட்ரூ பண்ணணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2, 2 சார் 4, 3 × 3 = 9, 4 × 4 = 16, 5 × 5 = 25, 6 × 6 = 36, 7 × 7 = 49, 8 × 8 = 64, 9 × 9 = 9, 9 × 9 = 9 பார்த்தீங்கன்னா 9 ன் வர்க்கம் 81, 10 × 10, 10 ன் வர்க்கம் வந்து 100. இப்போ இதை வச்சு தூள்காக போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு சம் கொடுப்பாங்க, 1764. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா, கியூப் ரூட்னா
கியூப்னா த்ரீ, கடைசி மூணு நம்பர் கேன்சல் பண்ணணும், த்ரீ நம்பர். இப்போ ஸ்கொயர்னா டூ, அதாவது கடைசி டூ நம்பர் கேன்சல் பண்ணணும், கடைசி ரெண்டு நம்பர் விட்டுணும். மிச்சம் என்னங்க இருக்குது? செவன்டீன், பதினேழு இருக்குது. அந்த பதினேழுஓட ஸ்கொயர் ரூட் என்ன கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் நம்பராக போடணும். ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டினோட லாஸ்ட் டூ நம்பர், ஸ்கொயர்னா டூ, அதனால் லாஸ்ட் டூ நம்பர் விட்டாச்சு, ரிமைனிங் நம்பரோட ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர். செவன்டீன், செவன்டீன் இங்கே இருக்கா? இல்லை. செவன்டீனுக்கு கம்மியாக பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்கள், பதினேழு விட கம்மியாக என்ன இருக்குது? டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ, செவன்டீன் பிஃபோர் என்னங்க இருக்குது? செவன்டீன் விட கம்மியாக சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் என்னங்க? ஃபோர். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஃபோர், ஆன்சர் ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஃபோர். ஆன்சர் எண்டிங் நம்பர் டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டினோட எண்டிங் நம்பர், பதிலோட கடைசி நம்பர், கடைசி எண், கேள்வியோட கடைசி எண்ணை பொறுத்து அமைந்துள்ளது. கியூப் ரூட் பார்த்துருப்போம் நம்ம, அந்த மாதிரி தாங்க. இப்போ நாலுன்னு முடிஞ்சிருக்குங்களா? இங்கே நாலுன்னு எங்கே முடிஞ்சிருக்குங்க? இங்கே நாலுன்னு முடிஞ்சிருக்கு. வேற எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்க, அப்படி பார்த்துட்டு வாங்க. நாலுங்க, ஆ இங்கே முடிஞ்சிருக்கு நாலு. அப்போது பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி ஸ்கொயருக்கு கேள்வியில் இருக்க மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர்னா டூ, டூ டைம்ஸ் வந்துருக்கு பாருங்க. ஃபோர் டூ டைம்ஸ் முடியுது, சிக்ஸ் டூ டைம்ஸ் முடியுது, சிக்ஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ் முடியுது, தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் முடியுது, நைன் டூ டைம்ஸ் முடியுது, நைன் த்ரீ ஸ்கொயர் நைன், செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன், நைன் டூ டைம் முடியுது, ஒன் டூ டைம் முடியுது, ஒன் ஸ்கொயர் ஒன், நைன் ஸ்கொயர் எயிட்டி ஒன், ஒன் டூ டைம் முடியுது. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். எண்டிங் நம்பர் ஃபோர் வந்துருக்கா? ஃபோர் வந்து என்ன வருங்க? டூ வரும். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் ஃபோர் வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் டூ வரும், டூ அல்லது ஆர் ஃபார்ட்டி டூ ஆர் ஆன்சர் பாருங்க, ஃபார்ட்டி டூ ஆர் ஃபோர் முடிஞ்ச வேறு என்ன ஒன்று? எயிட். ஃபஸ்ட் நம்பர் மாறாது, ஃபஸ்ட் நம்பர் காமன் அப்படியே போட்டுக்கணும். ஒன்று ஃபோர்னு முடிஞ்சால் டூன்னு முடியும் அல்லது எயிட்னு முடியும், ஃபோருக்கு நேரம் எயிட் இருக்கு, எயிட் முடியும். ஃபார்ட்டி டூவா ஃபார்ட்டி எயிட்டா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட், அதுக்கு தான் அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? எண்டிங் நம்பர் ஃபைவ் ஸ்கொயர், மைண்ட் மேக்ஸ், பிரெயின்லேயே மேக்ஸ் போட்டுடலாம், பேப்பர் பண்ண யூஸ் பண்ணாமல். ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூவா ஃபார்ட்டி எயிட்டா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபார்ட்டி டூக்கு ஃபார்ட்டி எயிட்டுக்கு இன் பிட்வீன் இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் பண்ணி பாருங்கள். ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எப்படிங்க பண்ணணும்? ஃபோர் இன்ட்டு ஃபைவ், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, ஃபைவ் ஸ்கொயர் என்னங்க? டுவெண்ட்டி ஃபைவ். அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ், டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ். இப்போ லாஸ்ட்டாக கம்பேர் திஸ், இந்த ஆன்சரை இந்த கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணுங்கள், இந்த விடையை கேள்வி கூட ஒப்பிட்டு பாருங்கள். இந்த ஆன்சரை விட இந்த கொஸ்டின் பிக்கெஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட், இந்த ஆன்சர் விட இந்த கொஸ்டின் ஸ்மாலஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் ஸ்மாலஸ்ட். அவ்வளோதான். டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவை விட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் வந்து சின்னது, சின்ன வேல்யூ, கம்மியான வேல்யூ. அப்போ ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி டூ, ஆன்சர் இஸ் ஃபார்ட்டி டூ. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ ஃபோர் டிஜிட் நம்பர், செவன் டிஜிட், சிக்ஸ் டிஜிட் நம்பர், எவ்வளோ டிஜிட் நம்பர் இருந்தாலும் இங்கே சிக்ஸ் டிஜிட் வந்தால் நீங்கள் இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் டூ நம்பர் விட்டிங்கன்னா ஃபோர் டிஜிட் வரும். அப்போது நீங்கள் அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஓகே, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் பொருந்தும். ஃபார்ட்டி டூ, ஃபார்ட்டி எயிட், செவன்ட்டி ஒன், நைன்ட்டி த்ரீ, ஃபோர்ட்டி, நைன்ட்டி ஃபைவ், டுவெண்ட்டி ஃபோர், அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான் பொருந்தும். டெசிமலுக்கு இது பொருந்தாது, ஒன் பாயிண்ட் சிக்ஸ், செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ, அதுக்கு இது பொருந்தாது. ஒன்லி பர்ஃபெக்ட் வேல்யூக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா இப்போ என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம், விஏஓ குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது கூட டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபோர் ஃபோர் டிஜிட் நம்பர் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும்னா கடைசி டூ நம்பர், லாஸ்ட் டூ நம்பர் விட்டுணும். ஏன் லாஸ்ட் டூ நம்பர் விடுறோம்னா, ஸ்கொயர்னா டூ, அதனால லாஸ்ட் டூ நம்பர் விடுறோம். இதே கியூப் ரூட்டாக இருந்தால் கடைசி த்ரீ நம்பர் விடணும், டூ விட்டாச்சு, கடைசி டூ டிஜிட் விட்டாச்சு. ரிமைனிங் செவன்டீன், செவன்டீன் இங்கே இல்லை, செவன்டீனோட கம்மியாக என்ன இருக்குது பார்க்கணும். சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் ஃபோர், அப்போ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் நம்பர் ஃபோர். இங்கே
எண்டிங் நம்பர் ஃபோர் இருக்கு. அப்போ ஆன்சரோட எண்டிங் நம்பர் என்னவா இருக்கும் பாருங்க, க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் ஃபோராக இருந்துச்சுன்னா ஆன்சர் எண்டிங் நம்பர் டூவாக இருக்கும், இல்லாட்டி ஃபோர்னு முடிஞ்சால் எயிட்டாக இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் மாறாது, ஏன்னா லாஸ்ட் டூ நம்பர் விட்டால் ஃபஸ்ட் நம்பர் செவன்டீனோடது மாறலை, சிக்ஸ்டீனோட ஸ்கொயர் ரூட் ஃபோர். அப்போ 42 இருக்கும் அல்லது 48 இருக்கும். இப்போது 42 48 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் சூப்பர் மெத்தட் இருக்குது. எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் மாதிரி வர மாதிரி சம்ஸ் கண்டுபிடிச்சிடணும். 42 48 இன்பிட்வீன் நடுவில் 45 இருக்குது. 45 ஸ்கொயர் மைண்ட் மேக்ஸ் ஈஸியாக போட்டுடலாம், பேப்பர் பண்ண யூஸ் பண்ணாமல் எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. வெரி குட். 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை அதோட அடுத்த நம்பரை இன்ட்ரு பண்ணணும். 4 × 5 20 போட்டாச்சு, 5 ஸ்கொயர் 25, ஆன்சர் 2025. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், கம்பேர் திஸ் ஆன்சர், இந்த ஆன்சரை இந்த க்வெஸ்சன் கூட கம்பேர் பண்ணணும். இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த க்வெஸ்சன் கூட ஸ்கொயர் ரூட் க்வெஸ்சனோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதை விட இது கம்மியாக இருந்தால் ஆன்சர் கம்மியான ஆன்சர், இதை விட இது அதிகமாக இருந்தால் ஆன்சர் அதிகமான ஆன்சர். ஓகேங்களா. இப்போது இதே சம்மில் இதே ஸ்கொயர் ரூட்டில் நம்ம வேற ஒரு சம் அழகாக பார்க்க போகிறோம், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய போகுது. ஓகேங்களா. 729 இதுக்கு பாருங்கள் லாஸ்ட் எத்தனை நம்பர் ஒன்றுங்க, 2 டிஜிட் விட்டாச்சு. 7 ஸ்கொயர் ரூட் என்ன பாருங்கள், 7 இல்லாதனால 7 முன்னாடி பக்கத்தில் என்ன இருக்குது, 4 ஸ்கொயர் ரூட் 2. அப்போ ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் 2. ஆன்சர் எண்டிங் நம்பர் என்ன பாருங்கள், ஆன்சர் எண்டிங் நம்பர் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. 9 முடிஞ்சால் 1 3 வரும் அல்லது 29 முடிதா, 9 என்ன வரும் பாருங்க, 1 3 முடியணும் எண்டிங் நம்பர் அல்லது 7 முடியும், 23 or 27. இதில் எது கன்ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கு ஈஸி மெத்தட் என்ன பண்ணணும்னா 25 போட்டு பார்க்கணும். ஏன்னா 23 27 நடுவில் வந்து 25 இருக்குது, 25 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். இதுக்கு ஈஸி மெத்தட் சொன்னால் இல்லைங்களா, 5 ஸ்கொயர் எண்டிங் நம்பர் முடிஞ்சால் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்க. 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, 2 × 3 2 × 3 = 6. 5 ஸ்கொயர் 25, அவ்வளோதான். இந்த ஃபைனல் ஆன்சர் கம்பேர் திஸ் க்வெஸ்சன், இது கூட கம்பேர் பண்ணுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இதை விட இது அதிகமாக இருந்தால் ஆன்சர் வந்து அதிகம், இதை விட இது கம்மியாக இருந்தால் ஆன்சர் வந்து கம்மி, இதை விட இது பிக்கெஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட், இதை விட இது ஸ்மாலஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் ஸ்மாலஸ்ட். பாருங்கள், 625 விட 729 பிக்கெஸ்ட், ஸோ ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட், 27 இஸ் த ஆன்சர், 27 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ ஃபைனலா ₹5625 இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்துடலாம். எண்டி கடைசி 2 நம்பர் விட்டாச்சு, ஸ்கொயர்னா 2 நம்பர் விட்டாச்சு, 56. 56 இங்கே இல்லாதனால 56 கம்மியான இருக்குது, 49. 49 ஸ்கொயர் ரூட் என்ன, 7. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 7. எண்டிங் நம்பர் என்ன இருக்குது, 5 வந்துச்சுன்னா எண்டிங் நம்பர் 5 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 5க்கு நேரம் என்ன இருக்குது, 5 வேறு பக்கத்தில் வருதா பாருங்கள். ஏன்னா 9 2 times வந்துச்சு, 6 2 times வந்துச்சு, 4 2 times வந்துச்சு, 1 2 times வந்துச்சு. ஆனால் ரெண்டு நம்பர் 1 time தான் வருது, 5 வந்து சிங்கிள் 1 time தான் இருக்குது, 0 சிங்கிள் 1 time தான் இருக்குது. அப்போ 5 நிப்பாட்டிக்கோங்க, 2 times இருந்தால் தான் அந்த ஸ்கொயர்லாம் போட்டு பார்க்கணும். இது வந்து 1 இல்லை, அப்படியே போட்டுக்க வேண்டும். 75 இஸ் ஆன்சர். இப்போது வேற ஒரு சம் உங்களுக்கு கொடுக்குறோம், 3600. இது லாஸ்ட் 2 டிஜிட் விட்டாச்சு, 36 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கணும், இல்லைனா தான் இதை விட கம்மியான ஸ்கொயர் ரூட்டோட கண்டுபிடிச்சி போடணும். 36 இங்கே இருக்குது, 36 ஸ்கொயர் ரூட் 6 போட்டாச்சு, ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 6. எண்டிங் நம்பர் 0 இருந்தால் என்ன வரும் பாருங்கள், க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 0 இருந்தால் 0 இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் எண்டிங் நம்பர் 0, க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 0 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 0. அப்போ 60 இஸ் ஆன்சர். தேங்க்யூங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டு தெளிவாக பார்த்தாச்சு, கியூப் ரூட்டு தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா. இந்த நீங்கள் இன்னும் ஒரு தடவை இந்த வீடியோவை இன்னொரு தடவை நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு கேட்டு பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். இப்பொழுது கியூப் ரூட், சிறிய மற்றும் பெரிய எண்களுக்கு கியூப் ரூட் எளிமையாக எப்படி கற்றுக்கிறதுங்கிறத 13 நிமிஷத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க.
இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கியூப் ரூட்டுங்க. கியூப் ரூட் நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு பண்ண போகிறீங்க. கால்குலேட்டர் ஸ்பீடில் கணக்கு போடலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 15625 இதோட கியூப் ரூட் என்ன அப்படி கேட்டாங்கன்னா ஒரு செகண்ட் ஆன்சர் பண்ணால் ஆன்சர் வந்து 25. ஒரு ஆன்சர் என்னங்க 25 கியூப் ரூட்டு. இதே 1728 இதோட கியூப் ரூட் என்ன அப்படி கேட்டால் 1 செகண்டில் சொல்ல இதோட கியூப் ரூட் வந்து 12 கியூப் ரூட். ஓகேங்களா? எப்படி விஜய் சார் இப்படி இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஒரு அருமையான ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக ஜென்ரலாக எப்படி போடுவாங்கன்னா பொதுவான முறையில் இப்போ 15625 கியூப் ரூட் என்ன கேட்டால் எல்சிஎம் எடுப்பாங்க. எண்டிங் நம்பர் 5 வந்தாலோ 0 வந்தாலோ 5 போட்டுக்கணும். 5 டிவிசிபிலிட்டி ஆகும், 5 வகுப்படும். 3 15 5 1 12 2 10 5 25 இது 5 வகுத்தா 6 30 2 10 5 25 5 போட்டால் 5 2 10 5 25 5 போட்டால் 2 10 5 5 போட்டால் 5 5 பாருங்கள் எத்தனை நேரம் ஆகுது பாருங்கள். டிவிசிபிலிட்டி கண்டுபிடிச்சி எல்சிஎம் எடுத்து அடிச்சு அடிச்சு எத்தனை இது பண்ணணும். இது பாருங்கள் கியூப்னா 3, அதனால் கணம்னா 3, அதனால் 3 பிரிச்சுக்கணும். 3 5 ஒரு 5 தனியாக எடுத்துக்கணும். 3 5 ஒரு 5 தனியாக எடுத்துக்கணும். இது பெருக்கணும். 5 5 25 5 5 5 25 இது அப்போ ஆன்சர் வந்துங்க என்னங்க 25. இவ்வளோ வேண்டாங்க. நீங்கள் கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் மேக்ஸிமம் 3 செகண்டில் சொல்லலாம். மேக்ஸிமம் 3 செகண்டில் கியூப் ரூட் ஆன்சர் சொல்லலாம். அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் சொல்ல போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் கவனிச்சிங்கன்னா போதும், அழகாக கியூப் ரூட்டை உலகத்துலேயே கியூப் ரூட் 3 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கியூப் ரூட் பாருங்கள். கியூப் ரூட் இதுதான் கியூப் ரூட் சிம்பிளுங்க. 3 போடலாம் ஸ்கொயர் ரூட், 3 போட்டால் கியூப் ரூட். இது ஃபார்முலா டேபிள் எழுதிடலாங்க. 1 cube 1 கியூப்னு என்னென்னா 3 times into பண்ணணும். 3 times into பண்ணால் கியூப். 2 cube 2 2 4 4 2 வெரி குட் 8. 3 cube 27. 4 cube 64. 5 cube 125. 6 cube 216. 7 cube 77 சார் 49. 49 into 7 343. 8 cube 512. 9 cube 729. 10 cube 1000. 10 × 3 10 கணம் 1000. இப்போது இதை வச்சு தூள்களை போடும் பாருங்கள். 15625 கியூப் ரூட் என்ன கேட்டால் 1728 கியூப் ரூட் என்ன கேட்பாங்க. 64000 கியூப் ரூட் என்ன, அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் சொல்லி கொடுக்குறேங்க. இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் ரூட்டுக்கு பொருந்துங்க. பர்ஃபெக்ட் கியூப் ரூட்டுக்கு பொருந்தும். இப்போ பாருங்கள் 8 கியூப் ரூட் என்னங்க 2, 1 கியூப் ரூட் 1, 27 கியூப் ரூட் 3, 64 கியூப் ரூட் 4, 125 கியூப் ரூட் 5, 216 கியூப் ரூட் 6. இப்போ 15625 கியூப் ரூட் என்ன கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன்சரோட ஃபஸ்ட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேன்சல் த லாஸ்ட் 3 digits ஃப்ரம் த கொஸ்டின். கொஸ்டினில் இருக்கிற கடைசி 3 நம்பரை அடிச்சிடணும், அவ்வளோதாங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்குங்க 15. என்ன கேஸ்டின் கொஸ்டின் என்னென்னா 15625 கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ 625 கடைசி 3 நம்பர் ஏன் கேன்சல் பண்ணுறோன்னா கியூப்னா 3, அதனால் கடைசி 3 நம்பர் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 15. 15 கியூப் ரூட் என்ன அர்த்தம், 15 இங்கே இருக்கா பாருங்கள் எஸ் ஆர்னோ இல்லைன்னு என்ன பண்ணணும்னா 15 கம்மியாக என்ன இருக்குது பார்க்கணும். டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ. 15 கம்மியாக என்னங்க இருக்குது 8 இருக்குங்க. 15 கம்மியாக 8 இருக்கு. அப்போ அதோட கியூப் ரூட் தான் ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர். அதோட கியூப் ரூட் தான் ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர். அப்போ 8 கியூப் ரூட் என்ன 2. அப்போ 2 இஸ் ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் 2.
ஆன்சர் எண்டிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆன்சர் எண்டிங் நம்பர் டிபெண்டிங் அப்பான் த க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர், விடையோட கடைசி நம்பர் கேள்வியோட கடைசி நம்பர் பொறுத்து அமைஞ்சிருக்குது. இப்போ கேள்வியோட கடைசி நம்பர் என்னங்க, அஞ்சு. இந்த வலது பக்கம் பாருங்கள், இதில் கேள்வி, இது பதில். இடது பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைடு கொஸ்டின். இதில் கொஸ்டின் ஓகேங்களா. எண்டிங் நம்பர் ஃபைவ், எண்டிங் நம்பர் ஃபைவ் எங்கே இருக்குது பாருங்கள், மெதுவாக பார்த்துட்டு வாங்க. கடைசியில் அஞ்சுன்னு முடியுது, இங்கே முடியுதுங்க அஞ்சுங்களா. ஃபைவ்னு எங்கே முடியுதுங்க, இங்கே முடியுது ஃபைவ்னு. அப்போ அதுக்கு நேராக இருக்கிறது தான் ஆன்சரோட எண்டிங் நம்பர். நேரம் என்ன இருக்குது, ஃபைவ். அப்போது ஃபைவ் அப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா, 15,625 ஓகே. இப்போது இதுக்கு பாருங்கள், நம்ம எத்தனை நம்பர் கடைசி எத்தனை நம்பர் விடணுங்க, சூப்பர், க்யூப்னா த்ரீ, அதனால் கடைசி மூணு நம்பர் விட்டாச்சு. எத்தனை டிஜிட் இருந்தாலும் ஃபைவ் டிஜிட், ஃபோர் டிஜிட், ஃபைவ் டிஜிட், செவன் டிஜிட், எத்தனை டிஜிட் இருந்தாலும் லாஸ்ட் த்ரீ நம்பர் விட்டுணும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, ஒன். ஒன் இங்கே இருக்குது, இல்லைனா தான் முன்னாடி நம்பர் பார்க்கணும். இங்கே 15 இங்கே இல்லை, 15 இங்கே இல்லாதனால தான் 15க்கு முன்னாடி 8 க்யூப் ரூட் இங்கே போட்டோம். இங்கே 1 கடைசி மூணு நம்பர் அடிச்சாச்சு, ரிமைனிங் 1 க்யூப் ரூட் 1 க்யூப் ரூட் என்ன, 1. அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் நம்பர் 1, ஆன்சர் ஃபஸ்ட் நம்பர் 1 போட்டாச்சு. இப்போது ஆன்சரோட கடைசி நம்பர் க்வெஸ்சனோட கடைசி நம்பர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. க்வெஸ்சனோட கடைசி நம்பர் என்ன, 8. 8னு எங்கே முடியுது பாருங்கள், எண்டிங் நம்பர் இங்கே 8னு முடியுது. அப்போ இதோட நேரம் என்ன இருக்குது, 2. அப்போது 2, அப்போது இந்த 12 × 12 × 12 போட்டு அது கரெக்டாக வந்துடும் சரிங்களா. அப்போ அதுக்கு பேர் தான் அர்த்தம் க்யூப் ரூட்னு சொல்லுவாங்க. இப்போது ஆன்சர் அழகாக வந்துடுச்சு, வித்தின் 3 செகண்ட்ல கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு பாருங்கள், லாஸ்ட் எத்தனை நம்பர் விடணுங்க, 3 நம்பர் விட்டாச்சு. 64 க்யூப் ரூட் என்ன, 4. இந்த 64 இங்கே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை பார்த்து போடணும். 64 இங்கே இருக்குது, 64 க்யூப் ரூட் 4. ஜீரோன்னு முடிஞ்சிருக்கு, எண்டிங் நம்பர் ஜீரோன்னு எங்கே முடியுது பாருங்கள், இங்கே முடியுது. அப்போது ஜீரோ வந்து 0, 10 போடக்கூடாது, 0 மட்டும் போட்டால் போதும், 0. இதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், கடைசி மூணு நம்பர் விட்டுணும், விட்டாச்சு. 1000 க்யூப் ரூட், 1000 இங்கே இருக்குது, 1000 க்யூப் ரூட் 10 போட்டாச்சு. 0 வந்தால் 0. இப்போது நான் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். நான் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள் சரிங்களா. பார்த்தே சொல்லுங்கள், க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 1 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 1, 8 வந்தால் 2, க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 7 முடிஞ்சால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 3, 4 வந்தால் 4, 5 வந்தால் 5, 6 வந்தால் 6, 3 வந்தால் 7, 2 வந்தால் 8, 9 வந்தால் 9, 0 வந்தால் 0. இது இன்னும் எப்படி ஈஸியாக சொல்லி தரலான்னு சூப்பர் ஐடியா இருக்குது. 6 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதே நம்பர் ரிப்பீட் ஆகும், 1 வந்தால் அதே 1 தான். அப்போ எண்டிங் நம்பர் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 1 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 1, தட்ஸ் ஆல். 4 வந்தால் அதே 4, 5 வந்தால் 5, 6 வந்தால் 6, 1, 4, 5, 6, 9 வந்தால் 9, 0 வந்தால் 0. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னென்ன நம்பர் எண்டிங் நம்பர் வந்தால் அதே நம்பர் ஆன்சர் எண்டிங் நம்பர் வரும். க்வெஸ்சனில் என்னென்ன நம்பர் எண்டிங் நம்பர் வந்தால் அதே நம்பர் ஆன்சர் எண்டிங் நம்பர் வரும், பார்த்து சொல்லுங்கள். 1 வந்தால் 1, 4னு முடிஞ்சால் 4, 5னு முடிஞ்சால் 5, 6 முடிஞ்சால் 6, 9னு முடிஞ்சால் 9, 0 முடிஞ்சால் 0. ஓகே, ரெண்டே ரெண்டு மட்டும் மாறுதுங்க, என்னென்னா 2னு முடிஞ்சால் 8 போடுங்க, இங்கே 2னு முடிஞ்சால் அங்கே 8னு முடிங்க, இங்கே 8னு முடிஞ்சால் 2னு போடுங்க, இங்கே 8னு முடிஞ்சால் 2 போடுங்க. அதாவது 2 வந்தால் 8 போடுங்க, 8 வந்தால் 2 போடுங்க. அதாவது ஆட் பண்ணால் 10 வர மாதிரி, 2 + 8 = 10, 8 + 2 = 10. அடுத்து லாஸ்ட் 1, 3 வந்தால் 7 போடுங்க, 7 வந்தால் 3 போடுங்க, 3 வந்தால் 7 போடுங்க, 7 வந்தால் 3 போடுங்க, ஆட் பண்ணால் 10 வர மாதிரி, 7 + 3 = 10, 3 + 7 = 10. இன்னும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன், க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் 7 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 3 போடுங்க, 3 வந்தால் 7 போடுங்க, 2 வந்தால் 8 போடுங்க, 8 வந்தால் 2 போடுங்க, தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்களா, இப்போ பார்க்காம சொல்லுங்கள். நான் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சர் எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். நான் க்வெஸ்சனோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். 1
1 4 4 5 5 6 6 9 9 0 0 2 8 சூப்பர். 8 முடிஞ்சா 2, ஆமாங்க 8 2. 3 7 7 முடிஞ்சா 3. ஓகேங்க, இப்போ இந்த சம்மில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக சூட் ஆகும் சரிங்களா. சொல்லிக் கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம எல்சிஎம் எடுக்காமல் டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்காமல் அழகாக 3 செகண்ட் ஆன்சர் போட்டலாம்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணுங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடைசி 3 நம்பர் விட்டுணும், விட்டாச்சு. 4 4 கியூப் ரூட் என்ன பார்க்கணும், 4 இங்கே இல்லை, 4 கம்மியாக என்ன இருக்குது, நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ 1 1 கியூப் ரூட் 1 1 போட்டாச்சு. 3 வந்தா என்டிங் நம்பர் 3 வந்தால் இங்கே என்னங்க வரும், வெரி குட், இங்கே பாருங்கள் 3 வந்தால் 7 வரும், 7 போட்டாச்சு, அப்போ 17 ஆன்சர். இதுக்கு பாருங்கள் லாஸ்ட் 3 நம்பர் விட்டாச்சு, 68 கியூப் ரூட் 68 இல்லை, 68 கம்மியாக 64 இருக்குது, 64 கியூப் ரூட் 4. இதை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கலாம், இது ஈஸி தான். 1 கியூப் வந்து 10 கியூப் வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 1000 வரைக்கும் போட்டுக்கலாம். 1 10 கியூப் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எழுதி வச்சிட்டிங்கன்னா 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 20 வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 வரைக்கும் எழுதி வச்சிங்கன்னா 200 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1 30 வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 300 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே 1 40 400 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம், 11 கியூப் 12 கியூப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அப்படியே விரிவாக்கு பண்ணிக்கலாம். 68 கம்மியாக 64 கியூப் ரூட் வந்து 4 போட்டாச்சு. 1 முடியுது, 1 முடிஞ்சால் 1 முடிஞ்சால் 1, அப்போது 41. இதுக்கு பாருங்கள் லாஸ்ட் 3 நம்பர் விட்டாச்சு, 205 விட கம்மியாக என்ன இருக்குங்க, 125 கம்மி தாங்க பார்க்கணும், 205 அதிகம், 260 பார்த்துடக்கூடாது. 205 205 விட கம்மியாக 125 இருக்குது, அதோட கியூப் ரூட் வந்து கனமூலம் 5 போட்டுக்கணும். கடைசி நம்பர் 9 முடிஞ்சாங்க என்னங்க முடியும், 9 கரெக்டுங்க, 9 வந்து கடைசி நம்பர் 9 முடிஞ்சால் இங்கே 9 9. இப்போ கடைசி 3 நம்பர் விட்டாச்சு, 941 கூட கம்மியாக 729 இருக்குது, 729 கியூப் ரூட் வந்து 9. கடைசி நம்பர் 2 வந்தால் 8 போடணும், 8 வந்தால் 2 போடணும், 2 வந்தால் 8 போடணும், 2 முடிஞ்சால் 8 முடியும். லாஸ்ட்டு கடைசி 3 நம்பர் விட்டாச்சு, 27 கியூப் ரூட் 3, 0 வந்து 0 போன். ஓகேங்களா, தேங்க்யூங்க, எத்தனை நேரம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்பொழுது 11ஆம் வாய்ப்பாடு முதல் 1 கோடி வாய்ப்பாடு வரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத 18 நிமிஷம் வீடியோ மூலிமா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். ஓகே சார், எங்களுக்கு எல்லா டேபிளும் எப்படி ஈஸியாக போடுறது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுங்க. ஓகே, என்னென்னா 11 டேபிள்லேருந்து 1 crore டேபிள் வரைக்குங்க, 11ஆம் வாய்ப்பாடுலேருந்து 1 கோடி வாய்ப்பாடு மட்டும் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் 2 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும், 2 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும். வாழ்நாளில் ஏன்னா எத்தனையோ பேர் சிரமப்படுறாங்க வாய்ப்பாடு படிக்கிறதுக்கு, வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி. 2 நிமிஷம் இந்த சேனல் யூடியூப் சேனல் பாருங்கள், அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க, நான் சொல்லித்தரத வந்து நோட்ஸ் ஸ்கிரீன்ஸ் எடுத்துக்கோங்க, அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்க, அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு 23ஆம் வாய்ப்பாடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. 2க்கு கீழே 2ஆம் வாய்ப்பாடு, 3க்கு கீழே 3ஆம் வாய்ப்பாடு இருந்தால் 23ஆம் வாய்ப்பாடு வந்துடும். ஆமாங்க, நிஜமாக தான், இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். இன்னும் வந்து சொல்கிறேங்க, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் குழந்தைகளும் பார்த்துட்டு இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ 23 டேபிள் வேணும் கேட்டாங்கன்னா, 2க்கு கீழே 2nd டேபிள், 3க்கு கீழே 3rd டேபிள் இருந்தால் 23 டேபிள் வந்துடும். தட்ஸ் ஆல், இப்போ ப்ரூவ் பண்ணுறவங்க. அண்ட் 2க்கு கீழே 2nd டேபிள், 2nd டேபிள்ல 2 2 ஆட் பண்ணி எழுதுனா 2nd டேபிள், 3 3 ஆட் பண்ணி எழுதுனா 3rd டேபிள். சூப்பர், டன். இப்போ 2nd டேபிள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம், 2 4 6 8 10 12 14 16 18 20. ஓகேங்க, இப்போ 3rd டேபிள், 3க்கு கீழே 3rd டேபிள், 3 3 3 ஆட் பண்ணி சொல்லுங்க, 6 9 12 15 18
21, 24, 27, 30. ஓகே, இப்போ இப்போ பாருங்க, இப்போ செகண்ட் டேபிள் ஆயிடுச்சு, தேர்ட் டேபிள் ஆயிடுச்சு. இப்போ சேவ் டேபிள்னா ஜாயின் பண்ணலாம், 23 டேபிள் வந்துடுவோம், 23 கூட வந்துடுவோம். இப்போ பாருங்க, 123 ஓவர் 23. 23 ரெண்டு ஜாயின் பண்ணிருக்கீங்க, 4 6 சேவ் டேபிள்னா 46, வெரி குட், 46. 23 46, 23 323 சார் ஜாயின் பண்ணிருந்தீங்க, 69, சூப்பர், அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, வெரி குட். இப்போ ஒன் டிஜிட் நம்பர், ரைட் ஹேண்ட் சைட் ஒன் டிஜிட் நம்பர் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணியிருந்தோம். சப்போஸ் 2 டிஜிட் வந்துச்சுன்னா 8 1 2, திஸ் இஸ் ராங் ஆன்சர், அப்படி எழுதக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, எண்டிங் நம்பர் கடை 2 டிஜிட் வந்துச்சுன்னா, ரெண்டு நம்பர் ஈரலுக்கு என்ன வந்துச்சுன்னா, கடைசி நம்பரை கடைசி போட்டுக்கணும், லாஸ்ட் நம்பரை லாஸ்ட் போட்டுக்கணும். 12 இஸ் லாஸ்ட் நம்பர், 2 லாஸ்டாக போட்டுக்கணும். இந்த ரிமைனிங் 1 இருக்குல்லைங்களா, அது என்ன பண்ணணும், இந்த 8 கூட ஆட் பண்ணிடணும். 8 + 1 என்னங்க, 9, வெரி குட், 9 இது போட்டுக்கோங்க, 8 + 1 9. அப்போ 423 சார் 92, 23 92. இப்போ நீங்கள் தான் சொல்ல போறீங்க, நான் இப்போ என்ன சொன்னேங்க, ஒன் டிஜிட் நம்பர் ஒரு நம்பராக இருந்தால் சேர்த்து எழுதணும், ரெண்டு நம்பராக இருந்தால் சூப்பர், வெரி குட், கடைசி நம்பரை கடைசி போட்டுக்கணும். அப்போ இங்கே என்னங்க வரும், சூப்பர், கரெக்டாக சொல்லுங்க, வெரி குட், 5 போட்டுக்கணும். இப்போ இந்த 1 என்னங்க பண்ணணும், சூப்பர், 10 கூட இந்த 1 ஆட் பண்ணணும், 10 + 1 11, அப்போ 115, 523 சார் 115. இப்போ இங்கே ரெண்டு நம்பர் இருந்தா ஃபஸ்ட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க, கடைசி நம்பர் சர்க்கிள் வட்டம் போட்டுட்டு அந்த கடைசி நம்பர் கடைசி போட்டுக்கணும். 8 12 1 13, 12 + 1 13. இப்போ 1 14 + 2, சப்போஸ் சில குழந்தைங்க சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, செகண்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, இப்போ தேர்ட்ஸ் தான் படிக்கிறாங்க, 14 + 2 சிரமமாக இருந்தால் இப்படி சொல்லிக் கொடுங்க, 4 + 2 6, 4 + 2 6, இந்த 1 அப்படியே போட்டு சொல்லுங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தால், கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் இந்த 4 அப்படியே போட சொல்லிச்சு, 16 + 2 சின்ன குழந்தைகளாக இருந்தால் 6 + 2 8 போட்டுட்டு 1 இங்கே போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் 4 அப்படியே போட்டுட்டு 16 + 2 அப்படியே டைரக்டா ஆட் பண்ணணும், 16 + 2 18. ஓகே, பிளஸ் 7 போட்டாச்சு, 18 + 2 20, 207. இப்போ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது, 1 0 அப்படியே போடுவோம், 20 + 3 23. அதாவது இன்னொன்று என்னன்னா, நீங்கள் படிச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் தெரியும், எந்த நம்ம இது வந்து 10 10 23 சார் தான் கடைசியில் வருது, எந்த நம்பரையும் 10 மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் கூட 10 மல்டிப்ளை பண்ணுற நம்பர் கூட 0 போட்டுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட், இந்த மேல இருக்க நம்பர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து அப்படியே எழுதிட்டு 0 போட்டுட்டு ஆன்சர் போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுங்களா, இன்னொரு சொல்லிடுங்க, எவ்வளோ பெரிய டேபிளாக இருந்தாலும் 11 வாய்ப்பாடுலேருந்து 1 crore 1 கோடி வாய்ப்பாடு வரைக்கும், 1 crore வாய்ப்பாடு வரைக்கும், 1 crore டேபிள் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிரிச்செழுதி சேர்த்தெழுதுனா வாய்ப்பாடு, பிரிச்செழுதி சேர்த்தெழுதுனா டேபிள்ஸ். இப்போ 23 டேபிள் வேணும்னா இருந்தால் 2 3 23 23 2 3 23. இதே 45 டேபிள் உங்களுக்கு வேணுமா இருந்தால் என்ன பண்ணணுங்க, சூப்பருங்க, அழகாக கவனிச்சுட்டு இருக்கீங்க, தேங்க்யூங்க. 4 5 45. இதே உங்களுக்கு மிஸ் கேட்குறாங்க 16 டேபிள் வேணும் அப்படி கேட்டாங்கன்னா, 1 கீழே 1 டேபிள் எழுதணும், 6 கீழே 6 டேபிள் எழுதணும், 6 டேபிள் எழுதணும், ரெண்டும் சேர்த்து எழுதுனா 16 டேபிள். இப்போ தமிழ்மொழி குழந்தைகள் இருந்தால் 16 வாய்ப்பாடு வேணும் கேட்டாங்கன்னா, 1 கீழே 1 வாய்ப்பாடு எழுதுங்க, 6 கீழே 6 வாய்ப்பாடு எழுதுங்க, ரெண்டு சேர்த்து சேர்த்து எழுதுங்க, இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து சேர்த்து எழுதுங்க, 16 வாய்ப்பாடு வந்துடும், அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, ஓகே. இந்த ஒரே கலர் ரெண்டு மாதம் பண்ணலாங்க பார்த்தீங்கன்னா, இது நம்மளுக்கு பெருக்களுக்கு எல்லா பெருக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்,
இதே பௌத்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கு, பௌத்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கு. சில பேர் கேட்கலாம் இதே 3 digit வந்து என்ன பண்ணணும்னு கேட்கலாம். அது சொல்றேன் உங்களுக்கு உதாரணத்துக்கு, உங்ககிட்ட கேட்பாங்க 1955 வந்து 23 ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. என்ன மெத்தட்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க 23 ஆல் டிவைட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் என்னன்னா, இதுக்கு என்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணுங்க, வெரி குட், 23 டேபிள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் நோட்டில் சைடில் 2, 3, 23 இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இதை பார்த்து இந்த கணக்கு அப்படியே துளி கூட மிஸ்டேக் இல்லாமல், துளி கூட பிழை இல்லாமல் அழகாக போட்டலாம். இப்போ போட போறீங்க பாருங்க, 19 23 இல்லை, 195 195 எத்தனை 23 இருக்கு பார்க்கணும். அப்போ இந்த 195 195 இங்கே இருக்கா பார்க்கணும். இந்த ஆன்சர் காலம், திஸ் இஸ் ஆன்சர் காலம், இந்த விடை பகுதி 195 இங்கே இருக்கா பாருங்க, இல்லை இல்லைன்னு என்ன பண்ணணும், 195 விட கொஞ்சம் கம்மியாக எங்கே இருக்கு பார்க்கணும். டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஃப்ரம் திஸ் 195 பக்கத்தில் என்ன இருக்குன்னு கம்மியாக பார்க்கணும். ஓகே 184, அந்த 184 ஹவு மெனி டைம்ஸ் எத்தனை முறை பாருங்க, எந்த நம்பரை 23 பெருக்கலாம், 184 இருக்காருங்க, 23 43 63 93 4 23 5 23 6 23 7 23 வெரி குட். அப்போ 823 சார், 823 சார், 823 சார், 184. இப்போ மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம், 5 - 1 5 - 4 = 1, 9 - 8 = 1, 1 - 1 = 0. 0 முன்னாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த 5 அப்படியே இறக்கிடணும், ஏன்னா 23 விட 11 கம்மியாக இருக்கு, 5 அப்படியே இறக்கிடுங்க. 115 இங்கே இருக்கா பாருங்க, வெரி குட், இங்கே இருக்கு பாருங்க 115 எத்தனை முறை, ஹவு மெனி 23 சார் 115 பாருங்க, 1, 2, 3, 4, 5 23 சார் 115 என்ன பண்ணுவாங்க, வரமாட்டேது 4 பெருக்கள் 23 3 - 12 மிச்சம் 1 நாங்கள் 8 1 9 வரமாட்டேது 5 பெருக்கள் 23 அதே டைம் வேஸ்டாக இருக்கும். இது வந்து ஸ்மார்ட் ஸ்டடி, நம்ம எப்போதுமே ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணால் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும், டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா, அதே தான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்ன வித்தியாசம்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இப்போ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் வித்தியாசம் சொல்லிடுங்க. இந்த ஹாலில் எனக்கு எதை பார்த்தாலும் பச்சை கலர் தெரியணும், கிரீன் கலர் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் கேட்டால், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 10,000 கொடுங்க சார், 10,000 ருபீஸ் கொடுங்க, பச்சை கலர் தான் பார்க்குறது தெரியணும், பார்க்குறது பச்சை கலர் தெரியணும் இல்லையா, நான் பச்சை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுருவாங்க. இதே ஸ்மார்ட் ஒர்க், ஆமாங்க, இதே உங்களை மாதிரி புத்திசாலி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு 10,000 ரூபா காசு செலவு பண்ணுறீங்க, 50 ரூபா கொடுங்க, 50 ருபீஸ் கொடுங்க, பச்சை கலர் கண்ணாடி மாட்டி விட்டுறேன், பார்க்கல பச்சை கலர் தெரியும், வெரி குட் தான் ஸ்மார்ட் ஒர்க். அப்போது இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஓகேங்களா, இதே 3 digit 3 digit நம்பர் தான் என்ன பண்ணணும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 115 வாய்ப்பாடு வேணும் அப்படின்னா 115 115, 248 வாய்ப்பாடு வேணும், 248 டேபிள் வேணும்னு தான் செகண்ட் டேபிள் 2 கீழே எழுதிக்கணும், 4 டேபிள் 4 கீழே எழுதிக்கணும், 8 டேபிள் 8 கீழே எழுதிட்டு வந்துடுவோம். 3 கீழே தேர்ட் டேபிள்ங்க, 3 6 9 12 15
18, 21, 24, 27, 30. 2 கீழே செகண்ட் டேபிள், 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. 5 கீழே ஃபிஃப்த் டேபிள், 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஓகேங்க, இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 325 சேர்த்தல்னா 325 டேபிள் வந்துடும், அவ்வளோதாங்க. 325 சார் 325, 2 325 சார், நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, 1 டிஜிட் நம்பர் வந்து அப்படியே சேர்த்தாயிடணும். இங்கே 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா கடைசி நம்பர் லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் போட்டுக்கணும், போட்டாச்சு. இந்த 1 என்ன பண்ணணும்னா இந்த பிஃபோர் நம்பர் கூட முன்னாடி இருக்க இந்த 4 கூட ஆட் பண்ணணும், 4+1 5, இந்த 6 அப்படியே போட்டுக்கணும். அப்போ 650, 2 பெருக்கள் 325, 325, 650. இது பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்களால் முடியும். 2 நம்பர் இருந்தால் கடைசி நம்பர் என்னங்க, 5, கடைசி போட்டுக்கணும். 6, 1, 7, இந்த 9 அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு பாருங்கள், கடைசி நம்பர் 0, 0 போட்டுக்கணும். 8+2 10, இங்கே பாருங்கள் விஷயம் இருக்குது. 6+1 7, 1 டிஜிட் நம்பர். 4+1 5, 1 டிஜிட் நம்பர். ஓகேங்களா, கூட்டும்போது 1 நம்பராக வந்தால் அப்படியே போட்டுக்கணும், கூட்டும்போது 2 நம்பராக வந்தால் கடைசி நம்பர் போட்டுட்டு மிச்சம் இருக்க நம்பரை முன்னாடி நம்பர் கூட கூட்டணும். 8 கூட்டல் 2 10, 8+2 10, 10க்கு 10 போடக்கூடாது, 10க்கு 0, பேலன்ஸ் 1, இந்த மிச்சம் இருக்க 1. இந்த 12 கூட கூட்டிக்கணுங்க, 12+1 13. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே 5 போட்டுக்கணும், போட்டாச்சு. பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே 2 டிஜிட் இருக்குங்களா, நீங்கள் 10+2 வேண்டாங்க, 0+2, ரெண்டு விதமாக பண்ணலாம். 10+2 பண்ணிங்கன்னா 10+2 12, 10 கூட்டல் 2 12, 12க்கு 2, மிச்சம் 1. ஓகேங்களா, இப்போ 15 இருக்குது, இந்த 15 கூட 1 கூட்டினா 16, 1 இப்படி போடலாம். அல்லது நல்லா கவனிச்சுக்கோங்க, தனித்தனியாக ஆட் பண்ணுறது ஈஸிங்க, சிங்கிள் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. 5, 5க்கு அப்படியே போட்டுக்கணும், எண்டிங் நம்பர் எண்டிங், கடைசி நம்பர் கடைசி போட்டுக்கணும். 0+2, 0 கூட 2 கூட்டினா 2. ஓகே, இப்போது இந்த 15 கூட 1 கூட்டணும், ஏன்னா 0 கூட 2 கூட்டி இந்த 1 பேலன்ஸ் இருக்குது. 15 கூட 1 கூட்டினா 15+1 16, அவ்வளோதாங்க. இப்போது அடுத்தது பாருங்கள், நீங்களே சொல்லிடுங்க பார்க்கலாம். கடைசி நம்பர் 0, 0 போட்டாச்சு. 2+3, 2+3 5, சிங்கிள் ஆட் பண்ணுங்கள், 2+3 தனித்தனியாக ஆட் பண்ணு, கூட்டுங்க, 2 கூட்டல் 3 5, இந்த 18 1 கூட கூட்டிடணும், 18 கூட்டல் 1 19. இது பாருங்கள், 5, 4, 3, 7, 4+3 7, 21+1 22. இங்கே பாருங்கள், 0, 6+4 10, 10க்கு 0, மிச்சம் 1, 24+1 25, இந்த 25 கூட இந்த 1 ஆட் பண்ணணும், 26. ஓகே, அடுத்தது 5, 8+4 12, 12க்கு 2, பேலன்ஸ் 1, 27+1 28, 28+1 29. சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க, வெரி குட். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் அப்படியே சொன்னேன், 10 எந்த நம்பர் இன்ட்ரூ பண்ணாலும் இந்த நம்பர் அப்படியே இங்கே போட்டுவிட்டு 0 போட்டுக்கோங்க, இந்த நம்பர் இங்கே போட்டுவிட்டு 3, 2, 5 போட்டு 0 போட்டுக்கோங்க. அல்லது இப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும், 0க்கு 0 போட்டாச்சு, 0+5 5, 30+2 32. ஓகேங்க, தெளிவாக புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? இன்னொரு தான் சொல்லிடுங்க, 3 டிஜிட் நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா, எத்தனை டிஜிட் நம்பர் வந்தாலும் பிரிச்செழுதி சேர்த்தல்னா ஆன்சர். இப்போது 325 டேபிள் வேணுமா இருந்தால் 3 டேபிள் 2 டேபிள் 5 டேபிள், 3வது படத்தை 3 கீழே அழிக்கணும், 2வது படம் 2 கீழே அழிக்கணும், 5வது படம் 5 கீழே அழிக்கணும். இப்போ சேர்த்தல்னா
325 வாய்ப்பாடு வந்துடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், 418 வாய்ப்பாடு வேணுமா என்றால் என்ன பண்ணணும்? வெரி குட், 4 கிலோ 4 வாய்ப்பாடு, 1 கிலோ 1 வாய்ப்பாடு, 8 கிலோ 8 வாய்ப்பாடு, சேர்த்துலன்னா 418 வாய்ப்பாடு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 418 டேபிள் வேணும்னு சொன்னாங்கன்னா 4 கிலோ 4 டேபிள், 1 கிலோ 1 டேபிள், 8 கிலோ 8 டேபிள், இப்போ 3 சேர்த்துலன்னா 418 டேபிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க, எவ்வளோ பெரிய டேபிள் இருந்தாலும் எவ்வளோ பெரிய வாய்ப்பாடு இருந்தாலும் ரொம்ப 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 எளிமைப்படுத்தி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மேக்ஸ் டேபிள்ஸில் நீங்கள் பிஹெச்டி, பிஹெச்டின்னு என்ன உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எதை முழுமையாக தரவாக கற்றுக்கிட்டோமோ அதில் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி அடுத்தவங்க. இப்பொழுது 9 வாய்ப்பாடையும் 19 வாய்ப்பாடையும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத 4 நிமிட வீடியோ மூலியமாக கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இப்போ 9 டேபிளுங்க, 9 டேபிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20-30 செகண்ட் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா போதும், ப்ராமிஸால் 9 டேபிள் லைஃப் டைம் மறக்கவே மறக்காது. சூப்பர் டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஈஸி மெத்தட் என்ன பண்ணணும்னா, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே லைன் போட்டுக்கணுங்க. இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்னா 0 to 9, ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்னா 0 to 9. இங்கே டாப் டு பாட்டம், இங்கே பாட்டம் டு டாப் பாருங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ கீழேருந்து மேலே 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ வந்துடுச்சு பாருங்க, 9 டேபிள், 1 9 9, 2 9 18, 3 9 27, 4 9 36, 5 9 45, 6 9 54, 7 9 63, 8 9 71, 10 9 90. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ 9 டேபிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி 19 டேபிள் போட போகிறோம். ஆமாங்க, 19 வாய்ப்பாடு, ஒரு 20 செகண்ட் லிசன் பண்ணிங்கன்னா போதும், 19 டேபிள் இதே மாதிரி தாங்க. சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க 19 டேபிள். இதே மாதிரி தாங்க பண்ணணும், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், மேலிருந்து கீழே, கீழேருந்து மேலே. இது எப்படி ஆன்சர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, 19 டேபிளில் ஃபஸ்ட் நம்பர் என்னங்க, 1 வந்து ஆட் நம்பர். ஸோ 1லேருந்து 19 வரைக்கும் இங்கே வரிசை எழுதணும், ஆட் நம்பர்ஸ் எழுதணும், ஆட் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் அப்படியே சொல்லிட்டு வாங்க. ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? செகண்ட் டேபிள் வர நம்பர்லாம் ஈவன் நம்பர்ஸ், 2, 4, 6, 8, 10, 12, 14, அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். செகண்ட் டேபிள் வரலைன்னா ஆட் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5, 7, 9, 11, 13, 15 எக்ஸெட்ரா. இப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே எழுதணும், 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19. எழுதியாச்சுங்க. இப்போ கீழேருந்து மேலே பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 9 டேபிள் எழுந்த மாதிரி 0, 1, 2, 3, 9 வரைக்கும் எழுதுனா ஆன்சர் வந்துடுங்க, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அவ்வளோதாங்க. இப்போ 19 டேபிள் வந்துருச்சு பாருங்க, அழகாக வந்துருச்சு. 1 19 19, 2 19 38, 3 19 57, 4 19 76, 5 19 95, 6 19 114, 7 19 133, 8 19 132, 9 19 171. தேங்க்யூங்க. இப்பொழுது 8 மற்றும் 18 வாய்ப்பாடை எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு 4 நிமிடத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ 8 டேபிள், 18 டேபிள் பார்க்கலாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 8 டேபிள் அதே மாதிரி தான், ஒரு 22-25 செகண்ட் கவனிச்சிங்கன்னா போதும், 8 டேபிள் லைஃப் டைம் மறக்காது. 8 டேபிள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். 8 எந்த நம்பரை அதே நம்பரில் ப்ளஸ் பண்ணால் 8 வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நம்பரை அதே நம்பரில் கூட்டினா 8 வருங்க. வெரி குட், சூப்பர். 4 கூட்டல் 4, 8, 4 + 4, 8. அப்போ என்ன பண்ணணும்னா 0 to 8 வரைக்கும் வரிசை எழுதணும். அந்த 4ங்கிற நம்பரை மட்டும் 2 times எழுதினா போதுங்க, ஆன்சரில் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 0, 1, 2, 3, 4, 4,
ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். இந்த ஃபோர் வந்து எப்படி வந்துச்சுன்னா எயிட் வந்து ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட். எந்த நம்பர் அதே நம்பரில் ப்ளஸ் பண்ணால் எயிட் வருங்க? ஃபோர். அதனால் ஃபோரை மட்டும் டூ டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ டாப் டு பாட்டம் முடிச்சுது. பாட்டம் டு டாப், கீழேருந்து மேலே என்ன பண்ணணுன்னா, நைன் டேபிளுக்கு நைன்டீன் டேபிளுக்கு என்ன பண்ணணுன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் எழுதணும். எயிட் டேபிளுக்கு எயிட்டீன் டேபிளுக்கு என்ன பண்ணணும்னா ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் அது எழுதுங்க. செகண்ட் டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காது. ஜீரோ, ஏன் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா டென் எயிட் சார் எயிட்டி, ஃபைவ் தேட் எண்பது. அதனால பூஜ்ஜியம்லேருந்து தொடங்கணும், பூஜ்ஜியம்ல கீழேருந்து மேலே வரணும். ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் முடிச்சுட்டு மறுபடியும் இது அப்படியே காப்பி பேஸ்ட், மறுபடியும் அகெயின் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட். ஆமாங்க, ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், மறுபடியும் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் எல்லாம். இப்போ எயிட் டேபிள் வந்துச்சு பாருங்க, அழகா ஒன் எயிட் சார் எயிட், டூ எயிட் சார் சிக்ஸ்டீன், த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ, ஃபைவ் எயிட் சார் ஃபார்ட்டி, சிக்ஸ் எயிட் சார் ஃபார்ட்டி எயிட், அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு. செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ், எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர், நைன் எயிட் சார் செவன்ட்டி டூ, டென் எயிட் சார் எயிட்டி. இப்போ எயிட்டீன் டேபிள், எயிட்டீன் டேபிள் இதே மாதிரி தான் போடணும், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். ஓகே, இப்போது இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுனாங்க, ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எயிட்டின் வரைக்கும் எழுதணும். அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர் ஆட் நம்பர், செகண்ட் ஃபைவ் நம்பர் ஈவன் நம்பர். நைன்டீன் டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஆட் நம்பர் எழுதணும். ஆனால் நம்ம ஏன்னா ஒன்லேருந்து நைன்டீன் வரைக்கும் நைன்டீனுங்கிறது ஆட் நம்பர், ஸோ அப்படியே போட்டு இது ஒன்னுங்கிறது ஆட் நம்பர், எயிட்டீனுங்கிறது ஈவன் நம்பர். அப்போது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர் ஆட் நம்பர், செகண்ட் ஃபைவ் நம்பர் ஈவன் நம்பர் எழுதுனா எயிட்டீன் டேபிள் போட்டாச்சு. இப்போது ஆட் நம்பர் சொல்லுங்கள், ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நைன், வெரி குட். ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர் ஆட் நம்பர் ஆச்சு. செகண்ட் ஃபைவ் நம்பர் ஈவன் நம்பர் எழுதணும். நைனுக்கு அடுத்த ஈவன் நம்பர் என்னங்க? சூப்பர், டென். அப்போ டென், டுவெல், ஃபோர்டீன், சிக்ஸ்டீன், எயிட்டீன், எயிட்டீனுங்கிறதுனால எயிட்டீன் வரைக்கும் எழுதணும். இப்போ பாட்டம் டு டாப், கீழிருந்து மேலே. இப்போ என்ன பண்ணணும்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி எயிட் டேபிளுக்கு எப்படிங்க ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், அது காப்பி பேஸ்ட். இதே மாதிரி இங்கே ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் எழுதுனா எயிட்டீன் டேபிள் ஓவர். ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட், ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோங்க? வெரி குட், நைன் டேபிள் பார்த்தாச்சு, நைன்டீன் டேபிள் பார்த்தாச்சு, எயிட் டேபிள் பார்த்தாச்சு, எயிட்டீன் டேபிள் பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி நிறைய நீங்கள் புது விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஜய் மெமரி அண்ட் ஈசி மேக்ஸ் எங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் இருந்தால் மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது, மெமரி போர்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்கள் நம்பருக்கு ஸ்கூல் நேமும் ஸ்கூல் எங்கே இருக்குது அந்த பிளேஸும் ஸ்கூல் நம்பரும் எங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோங்க. தேங்க்யூங்க, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நீங்கள் இங்கே என்ன பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அதுக்கு வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்வி கொடுக்குறது கண்ணு கொடுக்க சமம், ஷேர் பண்ணிங்கன்னா அதனால் எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஹீலர் பாஸ்கர் சாருக்கும், இதை நின்றுட்டே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க சத்யவேல் பிரதருக்கும் நான் மனசார் நன்றி சொல்லி வச்சுக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் மனசார் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.